ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி நம்மளோட பீஸை டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அதாவது எப்படி நம்ம பீஸை நம்ம பாதுகாக்கிறது நம்ம ஆப்போனன்ட்ட இருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். சிது, உன்னோட ரூக் வந்து இங்கே D4 இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்னோடய குயின் வந்து இங்கே A1 வைக்கிறேன். இப்போ நீ எங்கே மூவ் பண்ணுவ? உனக்கு ஆபத்து இருக்கா? ஃபஸ்ட்டு பாரு, இருக்கா? அப்போ எங்கே மூவ் பண்ணுவ நீ சேஃபா? அங்கே மூவ் பண்ணுவியா? ஓகே, அங்கே மூவ் பண்ணால் நீ தப்பிச்சுக்கலாம். கரெக்டு. ஒருவேளை இப்போது என்னோடய ரூக் ஒன்று இங்கே இருக்குது, ஓகேவா? அந்த டைமில் நான் வந்து என்னோடய குயின் எங்கே கொண்டு வந்து A1 வைக்கிறேன், உனக்கு ஆபத்து கொடுக்குறேன். அப்பையும் நீ இங்கே மூவ் பண்ணுவியா? பண்ணுவியா? பாதுகாக்கும் போது யோசிச்சுதான் நகர்த்தணும். வேற ஸ்கொயர்ல நகர்த்தி வைக்கும்போது அந்த ஸ்கொயர் உனக்கு சேஃபானதா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வைக்கணும். சரியா? ஓகே, சரி. ஓகே, இப்போ ஒரு பசில் பார்க்கலாம். ஓகே, எஸ். இப்போ நீ தான் ஒயிட்டு. இப்போ உனக்கு ஆபத்து இருக்கா? என்னோட குயின் உனக்கு ஆபத்து கொடுக்குது. நீ எங்கே மூவ் பண்ணுவ சேஃபா? சேஃபான மூவ்லாம் எது? கோஆர்டினேட் சொல்லுங்க. அகத்த வேணாம், கோஆர்டினேட் சொல்லு. A2. ஓகே, இன்னொன்று என்ன? சரி, இப்போ வேற எங்கெல்லாம் வச்சா நமக்கு வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணிரும், அதாவது அன்சேஃபான மூவ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். அது C3-ஆ? D3. ஓகே, next D5. N D5 னு சொல்லணும். N C6. N C2. ஓகே, finished. சரி, இப்போ உன்னோட நைட் வந்து இங்க வந்துருச்சு. அப்போது என்னோடய குயின் வந்து இங்கே வந்து உனக்கு ஆபத்து கொடுக்குது. இப்போ நீ சேஃபாக எங்கே மூவ் பண்ண முடியும்? கோஆர்டினேட்ஸ் மட்டும் சொல்லு நகர்த்தாமல். எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எங்கேயுமே மூவ் பண்ண முடியாதா? ஓகே, எங்கே மூவ் பண்ணாலும் கேப்சர் பண்ணிடும்ல உன்னை குயினு. நைட் இங்கே வச்சாலும் குயின் கேப்சர் பண்ணிடும், இங்கே வச்சாலும் குயின் கேப்சர் பண்ணிடும். சரி, இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு இங்கே வச்சாலும் குயின் கேப்சர் பண்ணிடும், இல்லை இப்படி போய் இங்கே வச்சாலும் குயின் கேப்சர் பண்ணிடும். ஸோ நமக்கு வழியே கிடையாது. சரி, அப்போ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் இரு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு ரூக் இருக்குது போர்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. உன்னால் வந்து தப்பிச்சு போக முடியாது. எங்கே போனாலுமே குயின் வந்து உன்னை கேப்சர் பண்ணிடும். அது உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆமாம் தானே? ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸை வச்சு அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு யோசி. எப்படி சப்போர்ட் கொடுக்கலாம்? குயின் வந்து நைட்டை கேப்சர் பண்ணிச்சுன்னா நம்ம குயினை கேப்சர் பண்ணிவிடுவோம். கரெக்டா? வெரி குட். ஸோ தப்பிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? தப்பிச்சு விட முடியலன்னா நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இதில் ஒரு பசில் பார்க்கலாமா? இப்போ இந்த பசிலில் பார்த்தா உன்னோட ரெண்டு பீஸ்க்குமே த்ரெட் இருக்கு, அதாவது ஆபத்து இருக்கு. சரியா? எப்படி நீ உன்னோட ரெண்டு பீஸுமே காப்பாத்துவ யோசி. ஓகே, கரெக்ட். பான் எடுத்து அங்கே வச்சீங்கன்னா பான் வந்து பிஷப்க்கு சப்போர்ட் கொடுக்குது,
பிஷப் வந்து பான் சப்போர்ட் கொடுக்குது. வெரி குட். ஓகே, இப்போ இதில் உன்னோட எந்த பீஸ்க்கு த்ரெட் இருக்கு? ரூக்குக்கு. யாரை த்ரெட் கொடுக்குறாங்க? பிளாக் பிஷப் த்ரெட் கொடுக்குது. ஓகேவா, இப்போ உன்னால் எங்கேயாவது தப்பிச்சு போக முடியுமா, அதாவது சேஃபான இடத்துக்கு போக முடியுமா உன்னோட ரூக்கு? முடியாது. சரி, ஏதாவது சப்போர்ட் கொடுக்க முடியுமா நம்மளால? கரெக்ட், வெரி குட். சப்போர்ட் வந்து இப்போ நீ கொடுக்க முடியாது, சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு பீஸ் இல்லை. ஆனால் நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். நமக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சு, கரெக்டா? இந்த பானை வச்சு பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப்பை வச்சு இப்படி வச்சா கூட பிளாக் தான். நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படி பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரூக் வந்து நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணிடும். இது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பான் வச்சு டபுள் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னாலுமே பிளாக் பண்ணுவோம். ஆனால் என்னாகும்? அதே தான், நீங்கள் நினைக்கிறது தான். இந்த பிஷப் வந்து இதை கேப்சர் பண்ணிடும். இதுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்குது இப்போது. ஸோ அதனால் நம்ம பெஸ்ட் மூவ் எது அப்படிங்கிறத யோசிச்சு தான் நகர்த்தணும். ஸோ நம்மளை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு த்ரெட் இருந்துச்சுன்னா சேஃபான இடத்துக்கு போக முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை பிளாக் பண்ணலாம். இல்லை பிளாக் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நான் கேப்சர் பண்ண முடிஞ்சால் கேப்சரும் பண்ணலாம். கேப்சர் பண்ண முடிஞ்சால் கேப்சரும் பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்ம வந்து இப்போது ஒரு த்ரெட் இருக்கும்போது இதில் எந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணணும்? சேஃபான இடத்துக்கு போகிறதா, இல்லை சப்போர்ட் வைக்கிறதா, இல்லை பிளாக் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ கேமில், அதை பொறுத்து தான் நம்ம ஐடியா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சம்டைம்ஸு சேஃபான இடத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டு மூவாக இருக்கும், சம்டைம்ஸு பிளாக் பண்ணுறது தான் பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ போர்டில் எப்படி பீசஸ் இருக்குது, எந்த செட்டப்பில் இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த மூணு விஷயத்தும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகே, கற்றுக்குறேன். நீங்களும் கற்றுக்குங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.